இது படத்துடைய மூணாவது பாடல் ஆனா மூணு பாட்டு ஆல்ரெடி பண்ணி தூக்கி போட்டு நானாவது பாட்டா தான் வந்துச்சு உண்மையை சொல்லணும்னா ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டோம் ஒரு சாங் உண்மையை சொல்லிடுறது நல்ல உண்மைதான் அது ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாங் மூணு தடவை மாத்தியாச்சு மூணாவது சாங் வந்து கம்போசிங் முடிச்சு லிரிக்கெல்லாம் வேற ஒரு லிரிக்கில் எழுதி அது ஸ்பாட்டுக்கு போய் அப்படி கேட்டு போயிட்டே இருக்கப்ப எனக்கு நம்ம ரைட் சைன் கிடைக்கவே இல்லை அந்த சாங் கோவால தான் ஷூட் பண்றதுக்காக போனோம் சம்பத் சார் எல்லாமே ஃபோன் பண்ணி ஏன்னா எல்லாம் கிளம்பலாமா எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்லியிருக்கும் போது பதட்டமா இருக்கு நாளை காலையில் ஷூட்டிங்கா இந்த சாங் தான் ஷூட் பண்ண போறோமா இது கரெக்டா இருக்குமான்னு பயமா இருந்துச்சு சந்தோஷ் வன் சாரும் கார்ல போறப்பே சும்மா பார்த்தேன் போட்டு கேட்டு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு அவர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரியே ரியாக்ஷன் இருந்துச்சு சார் எனக்கான இது மாத்தலான்னு தோணிடுச்சு மொத்த யூனிட்டுமே கிளம்புறதுக்கான எல்லா இதுல இருக்காங்க சார் நான் சம்பத் சார்கிட்ட சொன்னேன் சார் நீ எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்லுங்க சூர்யா சார் கிளம்பி இல்லாம கிளம்ப சொல்லுங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க சொல்லிட்டு நான் மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் யுவன்ஜிக்கு ஃபோன் பண்ணி நான் மறுபடியும் அந்த சாங் மாத்தணும் அது வந்து என்னஜி மூணு பண்ணிட்டமே இன்னும் திருப்தி இல்லையா அது கரெக்டா இல்லையா சொல்லி கேட்டாரு இல்லஜி அந்த சாங் வந்து அந்த இடத்துல மூணாவது சாங்கா வருது எனக்கு என்னமோ அந்த இடத்துக்கு அது கரெக்டா படுற மாதிரி தெரில சொல்லிட்டு இம்மிடியா விவேகாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க பிருந்தா சார் இப்ப கிளம்பாம இருந்தாரு அவரையும் டைலாக் ரைட்டர் அவரை வந்து வர வச்சு ஒரு மூணு மணிக்கு வந்து உட்காந்தோம் சூர்யா சார் கேட்டாரு இவ்வளவு நம்பிக்கையா எல்லாரையும் மொத்தமா உட்கார வச்சுட்டு போறீங்களே வந்துருன்னு எந்த நம்பிக்கையா போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்ல சார் இப்படிதான் பல மேஜிக் நடந்திருக்கு கண்டிப்பா வாங்கிடலாம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வந்தோடனே நான் ரொம்ப பதட்டமா இருப்பேன் என்ன எப்படியாவது சின்னதா ஷூட்டிங்ல அங்கெல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி எப்பயும் இல்லாம சிவன் ஜி வந்து முன்னாடியே வந்துட்டாரு ஜி ஒன்றும் பதட்டம் இல்லை ஜி டென்ஷன் ஆகாதீங்க வந்துடும் வந்துடும் சொன்னார் நான் அப்படி சொல்கிறதுக்காக தான் வந்தேன் நான் ரொம்ப கூலாக ஜாலியாக ஏன்னா எப்போ ஓவர் டென்ஷனாக இருக்கோ அப்போ ரொம்ப நிதானமாயிடணும்னு நான் நினப்பேன் அப்படியே உட்காந்து அவங்க அப்பாவுடைய பெருமையெல்லாம் நிறைய சொல்லி அப்பா வந்து இந்த நிமிஷத்தில் ஒரு அஞ்சு சாங் பண்ணியிருந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஸ்பாட்டில் இருப்பாங்களா இங்கேருந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி டேப்ரிகாலில் போட்டெல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாமே சொல்லியெல்லாம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு மூடு கிரியேட் பண்ணி விவேகம் வந்தார் உட்காந்த ஒரு 15-20 நிமிஷம் ஒரு பாட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சு பிக்ஸ் ஆகிற டயத்தில் மறுபடியும் எனக்கு பயம் வந்துச்சு நாலாவது பாட்டை நாலாவது தடவை பண்ணுறோம் இது கரெக்டாக வரணுமேனு ஒரு 7 மணிக்கு வாக்கில் மறுபடியும் ஜி இது வேணாம் இன்னொன்று பண்ணலாமா என்ன குழப்பம்னா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது ஒரு மாசான படத்தை ஆடியன்ஸ் எதிர்பார்த்து வரும்போது அந்த இடத்துல என்ன ஸ்டைல் ஆஃப் சாங் பண்ணுறது ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு சாங் ரொம்ப முக்கியம் அது சங்க சார் வந்து ரொம்ப அழகாக வந்து எப்பயுமே கரெக்டாக வைப்பாங்க ஏன்னா ஒரு சாங் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த படம் பின்னோக்கி அப்படி போயிடும் மறுபடியும் தூக்கி நிறுத்துறது கஷ்டம் அந்த டெம்போவோட இன்னொன்று சொல்லணும்னா ஒரு சாங்கிறது ஒரு படத்துடைய இன்னொரு ரீரெக்கார்டிங் மாதிரி தான் அந்த இடத்துக்கு என்ன ரீரெக்கார்டிங் வரப்போகுது அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக லிரிக்ஸ் போடுறோம் அவ்வளோதான் சார்னு அந்த நிமிஷம் உட்காந்து பண்ணது இந்த சாங் வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சரி இதுதான் கரெக்டான சாங் சொல்லிட்டு இம்மிடியட்டாக எழுதி கொடுத்தாரு விவேகா ஓகே உடனே அப்படிதான் அந்த மேஜிக் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கதை இருக்கு சூப்பர்